Hello students, in this module we are going to see the applied aspect of the Somato sensory system. Okay, well, so the applied aspect paklam. So that is the effect of disorders of sensory pathway. So first is anesthesia. First applied aspect is anesthesia. So anesthesia na inna, what is the meaning of anesthesia mean? Loss of all sensation. First is anesthesia. Anesthesia mean loss of all sensation. Ella sensation loss aagradha namba anesthesia appdi namba solluvom. We call it as the anesthesia, loss of all sensation. Okay, va, that's the first thing. Okay. A anesthesia appdi nadu loss of all sensation. Ella sensation loss aagradha namba anesthesia nu namba solluvom. Okay, va. Second one is hyperesthesia. Okay, second applied aspect is hyperesthesia. So hyperesthesia appadina enna appadina so the meaning of hyperesthesia will be the increased sensitivity to sensory stimuli. Sensory stimuli kana and the sensitivity adhigamaachina adatha namba hyperesthesia appdi namba solrom. That is increased sensitivity to sensory stimuli. Sensory stimuli kana and the sensitivity adhigamaachina adha namba hyperesthesia appdi namba solrom. Adutathu hypoesthesia. So hypo esthesia appadina enna, what is the meaning of hypoesthesia mean? That is opposite, that is reduction in sensitivity to stimuli. Stimuli kana and sensory stimuli kana sensitivity reduce aachuna adha namba hypoesthesia appadina namba solrom. Okay va. Next is hemiesthesia. Hemi na enadhu half side of the body. Okay, so hemiesthesia mean loss of all sensation in one side of the body. One side of the body full away, half body full away, என்ன ஆகும் அப்படின்னா சென்சேஷன் லாஸ் ஆயிரும். ஓகேவா, ஒன் சைட் ஆஃப் த பாடி வந்து அந்த சென்சேஷன் வந்து லாஸ் ஆயிரும், அதை நம்ம ஹெமிஎஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது பாரஸ்தீசியா. பாரஸ்தீசியா, ஸோ பாரஸ்தீசியா மீன் தட் இஸ் அப்நார்மல் சென்சேஷன். அப்நார்மல் சென்சேஷன் இருக்கும், அதாவது பேர்னிங் சென்சேஷன், ப்ரிக்லிங் சென்சேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, எரியற மாதிரி இருக்குது, குத்துற மாதிரி இருக்குது, ஆறு ஒரு மாதிரி நம்னஸாக இருக்குது, நம்னஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதான் நம்ம பாரஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது ஹெமி பாரஸ்தீசியா. ஹெமி பாரஸ்தீசியா, ஸோ ஹெமி பாரஸ்தீசியா மீன் ஹாஃப் சைட் ஆஃப் த பாடி, அதாவது ஒன் சைட் ஆஃப் த பாடி. ஓகேவா, ஸோ ஒன் சைட் ஆஃப் த பாடியில் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா, சேம் அந்த மாதிரி அப்நார்மல் சென்சேஷன் இன் ஒன் சைட் ஆஃப் த பாடி, தட் இஸ் ஹெமி பாரஸ்தீசியா. ஓகே. அடுத்தது டிசோசியேட்டட் அனஸ்தீசியா. ஓகே, டிசோசியேட்டட் அனஸ்தீசியா. ஸோ டிசோசியேட்டட் அனஸ்தீசியா மீன் தட் இஸ் லாஸ் ஆஃப் சம் சென்சேஷன் வைல் அதர் சென்சேஷன் ஆர் இன்டாக்ட். மற்ற சென்சேஷன்லாம் இன்டாக்டில் இருக்கும், பட் சம் சென்சேஷன் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் நம்ம டிசோசியேட்டட் டிசோசியேட்டட் அனஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So dissociated anesthesia mean loss of some sensation while other sensation are intact. மற்ற சென்சேஷன்லாம் இன்டாக்டில் இருக்கும், பட் சில சென்சேஷன் மட்டும் லாஸ் ஆச்சா அதை நம்ம டிசோசியேட்டட் அனஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் ஜென்ரல் அனஸ்தீசியா. ஜென்ரல் அனஸ்தீசியா, ஸோ ஜென்ரல் அனஸ்தீசியா தட் இன் த சென்ஸ் வாட் இட் இண்டிகேட், ஜென்ரல்னா என்னது, லாஸ் ஆஃப் ஆல் சென்சேஷன். ஓகேவா, வித் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், எல்லா சென்சேஷனும் லாஸ் ஆயிரும், இன்க்ளூடிங் கான்சியஸ்னஸ் லாஸ் ஆயிரும். ஓகேவா, எதனால அப்படின்னா அனஸ்தட்டிக் ஏஜென்ட் ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா அனஸ்தீசியா ஏற்படலாம், அதாவது லாஸ் ஆஃப் சென்சேஷன் ஏற்படலாம், இன்க்ளூடிங் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ அதை தான் நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது லோக்கல் அனஸ்தீசியா. லோக்கல் அனஸ்தீசியா மீன் லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஆஃப் த பாடி ஆர் பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த பாடியில் மட்டும் சென்சேஷன் லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்தது ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஸோ ஸ்பைனல் அனஸ்தீசியா இன் த சென்ஸ் வாட் இண்டிகேட், ஸோ லாஸ் ஆஃப் சென்சேஷன் டியூ டு ஸ்பைனல் கார்டு லீசியன், ஏதோ ஒரு ஸ்பைனல் கார்டத்தில் ப்ராப்ளம் இருக்குது அதனால இந்த சென்சேஷன் லாஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதாச்சும் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம், ஸோ இன்கேஸ் சர்ஜரி லோயர் லிம்பில் பண்ணுறோம் இல்லை எங்கேயாச்சும் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம ஸ்பைனல் லெவலில் நம்ம அனஸ்தீசியா கொடுத்தோன்னா அந்த
ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்சேஷன் வந்து லாஸ் ஆகும். அதை நம்ம ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது டாக்டைல் அனஸ்தீசியா. ஸோ டாக்டைல் அனஸ்தீசியா இன் த சென்ஸ் வாட் இண்டிகேட் லாஸ் ஆஃப் டாக்டைல் சென்சேஷன், அதாவது தொடு உணர்வு போயிடுறது. ஓகேவா? டச்சிங் சென்சேஷன் லாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம டாக்டைல் அனஸ்தீசியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டாக்டைல் ஹைப்பர் எஸ்தீசியா. டாக்டைல் ஹைப்பர் எஸ்தீசியா. ஸோ டாக்டைல் ஹைப்பர் எஸ்தீசியா அப்படின்னா என்னென்னா, இன்க்ரீஸ் சென்சிட்டிவிட்டி டு டாக்டைல் ஸ்டிமுலை. அந்த டாக்டைல் அதாவது தொட்டோன்னா ரொம்ப தொடர மாதிரி, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஈவன் மைல்டு டச் பண்ணால் கூட ரொம்ப அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். தட் ஈஸ் டாக்டைல் ஹைப்பர் எஸ்தீசியா. அடுத்தது அனல்ஜீசியா. அனல்ஜீசியா. ஸோ அனல்ஜீசியா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அனல்ஜீசியா? இட் இஸ் நத்திங் பட் லாஸ் ஆஃப் பெயின் சென்சேஷன். பெயின் சென்சேஷன் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம அனல்ஜீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே? அடுத்தது ஹைப்பர் அல்ஜீசியா. ஹைப்பர் அல்ஜீசியா. ஸோ ஹைப்பர் அல்ஜீசியா மீன் இட் இஸ் நத்திங் பட் இன்க்ரீஸ்டு சென்சிட்டிவிட்டி டு பெயின் ஸ்டிமுலஸ். பெயின் ஸ்டிமுலஸுக்கான அந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாச்சுன்னா அதை நம்ம ஹைப்பரால்ஜீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் பேரால்ஜீசியா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேரால்ஜீசியா. ஸோ பேரால்ஜீசியா மீன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேரால்ஜீசியா மீன் அப்நார்மல் பெயின் சென்சேஷன். அப்நார்மல் பெயின் சென்சேஷனை தான் நம்ம பேரால்ஜீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து தெர்மோ அனஸ்தீசியா. தெர்மோ அனஸ்தீசியா. ஸோ தெர்மோ அனஸ்தீசியா ஆர் தெர்மனஸ்தீசியா ஆர் தெர்மனால்ஜீசியா, இது எல்லாமே காமன் தான். தெர்மனஸ்தீசியா, தெர்மோ அனஸ்தீசியா ஆர் தெர்மனஸ்தீசியா ஆர் தெர்மனால்ஜீசியா, இது எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா தெர்மல் சென்சேஷன் லாஸை இண்டிகேட் பண்ணுது. இட் இண்டிகேட் லாஸ் ஆஃப் தெர்மல் சென்சேஷன். ஸோ தெர்மல் சென்சேஷன் அந்த டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அந்த சென்சேஷன் லாஸ் ஆச்சுன்னா, ஸோ அதை தான் நம்ம தெர்மோ அனஸ்தீசியா ஆர் தெர்மனஸ்தீசியா ஆர் தெர்மனால்ஜீசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பல்லனஸ்தீசியா. நெக்ஸ்ட் இஸ் பலனஸ்தீசியா. பிஏ எல்எல் எல்எல் அனஸ்தீசியா. ஸோ பலனஸ்தீசியா வாட் இட் இண்டிகேட் மீன் லாஸ் ஆஃப் சென்சேஷனா வைப்ரேஷன். ஓகேவா? ஆல்ரெடி இட் ஆல்ரெடி பேலஸ்தீசியா அப்படின்னு என்னது நம்ம வைப்ரேஷன் சொன்னோம். ஸோ அந்த சென்சேஷன் லாஸ் ஆச்சுன்னா வி கால்ட் அஸ் பலனஸ்தீசியா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஏஸ்டீரிக் நோசிஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஸ்டின். ஏஸ்டீரிக் நோசிஸ். ஏஸ்டீரிக் நோசிஸ் அப்படின்னா என்ன? வாட் இட் இண்டிகேட் ஏஸ்டீரிக் நோசிஸ் மீன் இட் இஸ் நத்திங் பட் லாஸ் ஆஃப் எபிலிட்டி டு ரெகனைஸ் நோன் ஆப்ஜெக்ட் வித் க்ளோஸ்டு ஐஸ் டியூ டு லாஸ் ஆஃப் க்யூட்டேனியஸ் சென்சேஷன். ஸோ மேபி க்யூட்டேனியஸ் சென்சேஷன் லாஸ்னால யூ கே நாட் ஏபிள் டு ரெகனைஸ் த ஆல்ரெடி நான் ஸ்டீரோக்னோசிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா. வாட் இஸ் ஸ்டீரிக் நோசிஸ்? த எபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஈவன் வித் த க்ளோஸ் ஐஸ் தே கேன் ஏபிள் டு ரெகனைஸ் பை ஜஸ்ட் பை டச்சிங் தே கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட் நேம் ஈவன் வித்வுட் சீயிங் ஜஸ்ட் பை டச் தே கேன் ஏபிள் டு சி த நேம். ஓகே, ஸோ தட் வி கால்ட் ஆஸ் த ஸ்டீரிக் நோசிஸ் இன்கேஸ் இஃப் தட் சென்சேஷன் இஸ் லாஸ்ட் மீன் தட் இஸ் ஏ ஸ்டீரிக் நோசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இல்லூசன். ஸோ இல்லூசன் வாட் இட் இண்டிகேட் மென்டல் டிப்ரெஷன். ஓகேவா? ஸோ மென்டல் டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அதனால் தே வில் மிஸ் இன்டர்ப்ரெஷன் ஆஃப் சென்சரி ஸ்டிமுலஸ் வில் பி தேர். தே வில் மிஸ் இன்டர்பிரேட்டட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுறக்கு, அதாவது சென்சேஷன் வந்து மிஸ் இன்டர்ப்ஷன் பண்ணுவாங்க, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ அதைத்தான் நம்ம இல்லூசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டியூ டு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சென்சரி ஸ்டிமுலஸை மாற்றி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் பை சீயிங் த வாட் டு சே கயிறு கயிறு பார்த்துட்டு பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் சொல்லலாம், இல்லூசன் நம்ம மேபி சொல்லலாம். ஸோ இதர் டியூ டு மென்டல் டிப்ரெஷன் தே கேன் தே மிஸ் இன்டர்பிரிட் த சென்சரி ஸ்டிமுலஸ் ராங்லி. ஓகே, தே மே சி த வாட் டு சே கயிறு கயிறுக்கு இங்கிலீஷ் என்ன நம்ம என்னென்னு நம்ம சொல்லுவோம் கயிறுக்கு
வாட் வி கேன் சே கை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாங் ஒரு த்ரெட் இருக்குது வாட் டு சே ஒரு இருக்குன்னா தே ஜஸ்ட் தே சே தே ராங்லி மிஸ்இன்டர்பிரேட் அண்ட் தே கேன் சே இட் ஆஸ் அ ஸ்னேக் லைக் தட் தே கேன் சே ஸோ தட் இஸ் இலூசன் ஓகேவா அடுத்தது ஹலுசினேஷன் ஹலுசினேஷன் சென்சேஷன் ஸோ ஹலுசினேஷன் இட் இஸ் நத்திங் பட் ஃபீலிங் ஆஃப் சென்சேஷன் வித்தவுட் எனி ஸ்டிமுலஸ் ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்டிமுலஸ் இருக்காது பட் தே ஃபீல் ராங்லி தே கேன் சே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய ஹலுசினேஷன்ஸ் இருக்குது ஆடிட்டரிஸ் ஹலுசினேஷன் இருக்குது இந்த மாதிரி நிறைய சென்சேஷன் ஸ்மெல் சென்சே ஸ்மெல் ஹலுசினேஷன் இந்த மாதிரி நிறைய ஆல்ஃபாக்டரி ஹலுசினேஷன் ஆடிட்டரி ஹலுசினேஷன் இதெல்லாம் இருக்குது ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலுசினேஷன் இப்போ வந்து எந்த தே ஈட் த சால்ட் சாரி தே ஈட் த சம்டைம் இப்போது எந்த சென்சேஷனுமே இருக்காது பட் எந்த இன்புட்டுமே இருக்காது பட் சம் பர்சன் வில் சே அவங்களோட நாக்கு கசக்கிற மாதிரி இருக்குது லைக் தட் தே கேன் சே சம் பர்சன் வில் சே தெர் வில் பி பிட்டர்னஸ் இன் தயர் டங்க் வித்தவுட் அப்ராப்ரியேட் ஸ்டிமுலை இட் செல்ஃப் தே ராங்லி தே சே தெர் இஸ் பிட்டர்னஸ் இன் இஸ் டங்க் ஆர் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எந்த சவுண்டுமே இருக்காது பட் தே ஹியர் சம் சவுண்ட் இஸ் தேர் லைக் தட் தே கேன் ஹியர் சில சவுண்ட் ஏதோ எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது லைக் தட் தே வில் சே மிஸ் வாட் டு சே ராங்காக சொல்லுவாங்க ஸோ தட் வி கால்ட் அஸ் அ ஹலுசினேஷன் ஓகே ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் அப்ளைட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சொமேட்டோ சென்சரி சிஸ்டம் ஓகே ஸோ தேங்க்யூ